வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஹலோ எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் ஒனில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரியான ஆன் மண்டே மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேரக்டர் ஸ்பீக்கர் அதான் எங்கள் நேம் த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தளவில் லெசனில் இருந்து ஏதாவது ஒரு சில லைன்ஸை பிக் பண்ணி அந்த லைன்ஸ் அந்த லெசனில் வர்ற எந்த கேரக்டரால் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு த்ரீ தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ லைன்ஸையும் இந்த லெசனில் இருக்கிற எந்த கேரக்டர் அந்த லைன்ஸை யூஸ் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதான் ஸ்பீக்கர் அப்படின்ற காலமில் பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த லைனை பேசியிருக்காங்கன்றதை நான் தெளிவாக கொடுத்துட்டேன் சரி இப்போ ஒவ்வொரு லைனாக படித்து அதை யார் பேசுனாங்கன்றதை

அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டாம் என்ஜாய்டு மண்டே மார்னிங்ஸ் ஆஸ் ஹேட் டு கோ ஸ்கூல் டாமுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்கூலுக்கு போகணுன்ற ஆசை வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இல்லை அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கல அதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அதனால அதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ் செகண்ட் கொஸ்டின் டாம்ஸ் ஃபர்ஸ்ட் க்ரோன் ஒர்க் அப் சித் ஹிஸ் சவுண்ட் ஸ்லீப் சித் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது டாம் கத்தி அழறான் அவன் அழ ஆரம்பிக்கும் போதே சித் எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் கன்வே பண்ணுது இதுவும் ராங் சென்டென்ஸ் தான் அதனால் இதுக்கான ஆன்சரும் ஃபால்ஸ் டாம் வாண்டட் டு கிவ் ஹிஸ் டாக் வித் ஒன் ஐ டு த நியூ கேர்ள் ஹூ ஹேட் கம் டு த டவுன் டாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிற டாகுக்கு ஒரு கண்ணு தான் தெரியும் அந்த டாகு அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற பொண்ணுக்கிட்ட கொடுக்கறதுக்கு டாம் விருப்பப்படுறான் இந்த சென்டென்ஸ் கரெக்டானு கேட்டீங்கன்னா கரெக்ட் ஸோ அதுக்கான ஆன்சர் ட்ரூ ஃபோர்த் கொஸ்டின் போலி ஆண்டி சிட் டு ஃபெச் த டென்டிஸ்ட் ஆன் போலி சித்துக்கிட்ட போய் டென்டிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இல்லை இது ராங் ஸ்டேட்மெண்ட் அவங்க ஒரு த்ரெட்டு தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன்னா சப்ளிமெண்ட்ரியிலருந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் அந்த பேராகிராஃபுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒன் ஆர் த்ரீ கொஸ்டினுக்கு உங்களால் ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும் அப்படி உங்களுக்கு ஒரு குழப்பமோ ஒரு டவுட்டோ இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற அந்த பேசேஜை படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒய் டிட் டாம் விஷ் தட் ஹி வாஸ் சிக் டாம் உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்தான் இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத அந்த கொஸ்டின் அவனுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அதனால் ஸ்கூலுக்கு போகிற தவிர்த்துக்கிறதுக்காக உடம்பு சரியில்லாமல் நடித்தான் இது இந்த லெசனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த ஆன்சரை நம்மளால் கொடுக்க முடியும் ஒரு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற அந்த பேசேஜை படித்து பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீ விஷ்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா அதில் ஹீயை எடுத்துகிட்டு டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதில் இருந்து செகண்ட் லைனில் ஸ்கூல் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் முடியுது இல்லையா அதுவரை இருக்கிற லைன்ஸை தான் நான் எடுத்து ஆன்சராக கொடுத்துருக்கேன் இப்போ அந்த ஆன்சர் பாருங்கள் டாம் விஷ் ஹி வாஸ் சிக் ஸோ தட் ஹீ குட் ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் டாம் ஸ்கூலுக்கு போகிறதுல இருந்து தவிர்த்துக்கிறதுக்காக தான் தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்தான் அதுதான் இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் சரி வாங்க அடுத்த ரெண்டு கொஸ்டினையும் பார்ப்போம் வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் டாம்ஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன் டாம் தன்னைத்தானே பரிசோதனை செஞ்சு பார்த்தான் இல்லையா அதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின் டாம் ஃபவுண்ட் நோ சிம்டம்ஸ் ஆஃப் சிக்னஸ் ஆஃப்டர் ஹீ செல்ஃப் எக்ஸாமின்ட் ஹிம் செல்ஃப் டாம் தன்னைத்தானே பரிசோதித்து பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம் கூட அவன் உடம்புல இல்லைன்றதை டாம் புரிஞ்சுக்கிட்டான் இதுதான் இந்த செகண்ட் கொஸ்டனுக்கான ஆன்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெசனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் டைரக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள பேசேஜை படித்து பார்த்தீங்கனாலே அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் சரி இப்போ தேர்ட் கொஸ்டினை பார்ப்போம் வாட் டிட் he டிடெக்ட் டாம் என்ன கண்டுபிடிச்சான் டாம் டிடக்டட் தட் ஹி ஹேட் இயர் ஸ்டொமக் கேக் டாம் தனக்கு வயிற்று வழி இருக்கிறத கண்டுபிடிச்சான் இந்த லெசனில் ஒரு த்ரீ ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டுவர்ட்ஸ் டாம் சித் தன்னுடைய அண்ணனான டாம் மேல வச்சிருக்கிற பாசத்தை எப்படி வெளிப்படுத்தினா டாம்ஸ் quickly. டாம் உடைய அழுகுறலை கேட்ட சித் துடித்துடிச்சு போய்ட்டு தூக்கத்தில் இருந்து விழிச்சிக்கிறான் விழிச்சுக்கிட்டு போய் பார்க்கும்போது டாம் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான் அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ உடனே போயிட்டு ஆன்போலியை கூப்பிட்றதுக்காக சித் ஓடுறான் இப்படி தான் சித் தன்னுடைய அண்ணனான டாம் மேலே இருக்கிற அஃபெக்ஷனை வெளிப்படுத்தினான் டிட் போலி பிலீவ் டாம்ஸ் க்ரோனிங் ஒய் ஆன் டாம் உடைய அழுகையை நம்பினாங்களா நோ and polly did not believe tom's groaning because his toe was not sore and he was not in a dying state tom and polly what did and polly do to relieve tom's toothache tom udya and polly and polly pulled out his loose tooth டு ரிலீவ் ஹிஸ் டூ தேக் டாமுடைய உடைய பல்வழியை குறைக்கிறதுக்காக டாமுக்கு ஆடிக்கிட்டு இருந்த ஒரு பல்லை போலி பிடிங்கிட்டாங்க அதனால் அவனோட பல்வழி கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஃபைனலாக இந்த லெஸனுக்கான சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் டாம் பிரிட்டர்ட் ஹிஸ் டோ வாஸ் டையிங் இன் ஆர்டர் டு டேஷ் அந்த ஆன்சர் ஈஸ் ஏ மிஸ் ஸ்கூல் செகண்ட் கொஸ்டின் போலி புல்ட் டாம்ஸ் டூத் அவுட் வித் டேஷ் அண்ட் தன்சர் சி பீஸ் ஆஃப் த்ரெட் தேர்ட் கொஸ்டின் டாம் வாஸ் மிஸரபிள் ஆன் மண்டே மார்னிங் பிகாஸ் டேஷ் அண்ட் தன்சர் இஸ் பி ஹி ஹேட்டட் கோயிங் டு ஸ்கூல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த லெசனுக்கான பேராகிராஃப் கொஸ்டின் இந்த லெசனில் இருந்து பேராகிராஃப் கொஸ்டின் எந்த கொஸ்டின் வந்தாலும் சரி இந்த ஆன்சரை நீங்கள் டைரக்டாக எழுதலாம் சரி வாங்க இப்போ இந்த ஆன்சரை பார்ப்போம் இட் வாஸ் அ மண்டே மார்னிங் டாம் சாயர் Did not like going to school. He tried to find some reason to avoid school. He had a loose tooth in the upper front row. He remembered his sore toe. He started groaning. He told Sid that he was dying due to sore toe. Sid informed it to Aunt Polly. Aunt Polly understood that Tom was just acting. He removed the loose tooth. யூஸிங் சில்க் த்ரெட் அண்ட் ஏ சங்க் ஆஃப் ஃபயர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்